ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், கிரிக்கெட் ஆர்வலர்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் இவர்களுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி எப்போது கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவார், அவர் எவ்வளவு காலம் கிரிக்கெட் விளையாடுவார் அப்படிங்கறதா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவருக்கு தற்போது 38 வயது நிரம்பிருச்சு. இதுவரைக்கும் இந்திய அணிக்காக இவர் பலமுறை பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. இந்திய அணிக்கு கேப்டனா இருந்து பல வெற்றிகளையும் குவிச்சு கொடுத்திருக்காரு. இந்திய அணி தற்போது வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த பினிஷராகவும் மலம் வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வீரர் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றாங்க அப்படின்னா, அது இந்திய அணிக்கு பெரிய இழப்பா இருக்கும். இந்த உலகக்கோப்பைக்கு பிறகே அவர் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா மகேந்திர சிங் தோனி 2 மாதங்கள் ஓய்வு வாங்கி ராணுவத்துல பணியாற்றினாங்க. அதன் பிறகும் அவங்க இந்திய அணியில இருந்து ஓய்வு பெறுவது குறித்து எந்த ஒரு தகவலுமே சொல்லாம இருக்காங்க. தற்போது இது பத்தி இந்திய அணியின் தேர்வுக்குழு முக்கியமான உறுப்பினர் ஒருவர் தகவல் கொடுத்திருக்காங்க. அதன்படி மகேந்திர சிங் தோனி அவங்க கிட்ட ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்துகிட்டாங்களாம். அது என்ன அப்படின்னா, இந்திய அணிக்கு லிமிடெட் ஓவர்ஸ்ல தோனிக்கு பிறகு ரிஷப் பண்ட் இருக்காங்க. ஆனா ரிஷப் பண்ட்டுக்கு காயம் எதுவும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு மாற்று விக்கெட் கீப்பர் கிடையாது. அதனால இந்திய அணியில ரிஷப் பண்ட்டுக்கு பிறகு ஒரு வலிமையான விக்கெட் கீப்பரை லிமிடெட் ஓவர்ஸ்க்கு தயார்படுத்தி விட்டு அதன் பிறகுதான் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவேன், என்னுடைய சுயநலத்தை விட அணியின் நலன் தான் முக்கியம் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி அவருக்கு தகவல் கொடுத்திருக்காங்களாம். அதன் காரணத்தினாலதான் தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டியில் கொண்ட T20 தொடருக்கு ரிஷப் பண்ட் மட்டும் தேர்வு செஞ்சிருக்காங்களாம். அவரு ஒரு தொடர் முழுக்க தன்னை விக்கெட் கீப்பரா முழுமையா மாற்றிக்கொண்டு சிறப்பா விளையாடுறாரா, அப்படி அவர் அதற்கு தயாரா இல்லையா அப்படின்னு சோதிப்பதற்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்களாம். அதே போல இனி வரும் தொடர்களில் ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக நிறைய இளம் விக்கெட் கீப்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களாம். ரிஷப் பண்ட்டுக்கு பிறகு இந்திய அணிக்கு லிமிடெட் ஓவர்ஸ்க்கு ஒரு தரமான விக்கெட் கீப்பரை தயார் செய்த பிறகு இந்திய அணியில இருந்து மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறுவாராம். இந்த தகவல் தேர்வுக்குழு அதிகாரி ஒருவருக்கு மகேந்திர சிங் தோனியை கொடுத்ததா தற்போது அவரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதனால மகேந்திர சிங் தோனி இப்போதைக்கு ஓய்வு பெற மாட்டார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதனால அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.